الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن يؤت الحكمة فقد أوتي خيرا كثيرا. قال النبي صلى الله عليه وسلم: كن عالما او متعلما او مستمعا او محبا ولا تكن خامسا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியச் செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹினுடைய ரஹ்மத்தை கொண்டும் ஷவ்வாலினுடைய இரண்டாவது ஜும்மாவில் கிழமைகளின் தலைமையான நாளில் புனிதமான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். உலகமெங்கும் இந்த ஷவ்வால் மாதத்தின் இரண்டாவது ஜும்மாவுக்கு பிறகுதான் இஸ்லாமிய கல்வி ஆண்டாக மதரசாக்களிலும் மக்தபுகளிலும் இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களிலும் பாடங்கள் துவங்கப்படுகின்றது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்று முதல் பணியாக அவர்கள் மேற்கொண்ட பணி அஸ்ஹாபு சுஃபா என்ற திண்ணை மதரசா. 500க்கும் மேற்பட்ட சஹாபிகள், 6 வயதிலிருந்து 60 வரை உண்டான மாணவர்கள் அங்கு குழுமியிருந்து பாடத்தை கல்வி பயின்றார்கள். குர்ஆனுடைய விளக்கங்களையும் ஹதீஸ்களுடைய விளக்கங்களையும் அங்கிருந்து தொடங்கப்பட்டதுதான் இந்த மதரசாவினுடைய முன்மாதிரி. ஒரு மஹல்லாவின் வளர்ச்சியும் மறுமலர்ச்சியும் புத்துணர்ச்சியும் எதிலிருந்து ஆரம்பிக்கின்றது என்றால், அந்த மஹல்லாவின் மதரசாக்களிலிருந்துதான் அதனுடைய எழுச்சி வீரியம் கொள்கின்றது. இன்று ஓதக்கூடிய அலிபேத்தே என்று ஓதக்கூடிய மாணவர்கள்தான் நாளைய சமுதாயத்தின் முத்தவல்லிகளாகவும் நிர்வாகிகளாகவும் முக்கியஸ்தர்களாகவும் தர்மகர்த்தாக்களாகவும் நல்ல கர்மங்களை எடுத்துரைக்கக்கூடியவர்களாகவும் நாளை அவர்கள் ஆகுவதற்கு இன்று நாம் அவர்களை செம்மைப்படுத்தி செப்பினிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பாசறையில் பயின்றதினால்தான், ஒட்டகம் மேய்ப்பதற்கு லாயக்கில்லை என்று தகப்பனாரால் விரட்டிவிடப்பட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய இஸ்லாத்திற்கு பிறகு தன்னுடைய நண்பரிடம் அவர் சொல்வார், ஒரு நாள் நீங்கள் நபியின் சபையில் இருக்க வேண்டும், ஒரு நாள் நான் வியாபாரத்திற்கு சென்று விடுவேன், மறுநாள் நான் சபையில் இருப்பேன், நீங்கள் வியாபாரத்திற்கு செல்ல வேண்டும், நேற்று நடந்த பாடத்தை என்னிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும், இன்று நடந்த பாடத்தை நான் உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி வைத்துக் கொண்டு இரண்டு பேர்கள் மாறி மாறி அந்த சபையில் உட்கார்ந்து பாடம் பயின்று பட்டை தீட்டப்பட்டதினால்தான் 22 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு ஜனாதிபதியாக அவர்கள் உயர்ந்ததற்கு காரணம் அந்த அஸ்ஹாபு சுஃபாவின் மதரசாவில் ஆரம்பித்ததுதான். இங்கு நாங்கள் தொடங்கக்கூடிய இந்த பாடங்கள் வாழையடி வாழையாக எனக்கு என்னுடைய உஸ்தாத் இதன் சங்கிலி தொடர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் போய் அதனுடைய தொடக்கம் தொடங்குகின்றது என்றால், ஒரு மஹல்லாவினுடைய முக்கியமான
மறுமலர்ச்சியும் எழுச்சியும் அந்த மஹல்லாவில் நடக்கக்கூடிய மதரசாக்கள் இருக்கின்றது. இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் அல்லது இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதற்கான தனி பெண்களுக்கான மதரசாக்கள் அல்லது சிறுவர்களுக்கான மதரசாக்களிலே நாம் பிள்ளைகளை கட்டாயமாக சேர்த்து மார்க்க பணிகளையும் மார்க்க கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டிய பருவ காலம் இது. 2000 எடுக்கப்பட்ட ஒரு சர்வேயில் 3% இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய குழந்தைகள் மார்க்க கல்வியை பயில்கின்றன என்று சச்சார் என்ற ஒரு நிறுவனம் நடத்திய ஆய்வு தெரிவிக்கின்றது என்றால், நாம் எவ்வளவு இஸ்லாமிய கல்வியில் கவனம் செலுத்துவதை பிற்போக்காக கொள்கின்றோம் என்பதை பார்க்க வேண்டும். 100 ரக்காத்துகளை தொழுவதை விட குர்ஆனை கற்பதும் அதற்கான விளக்கத்தை பெறுவதும் சிறந்தது என்றார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மதரசா செம்மையாக நடக்க வேண்டும் என்றால் அதன் ஆசிரியர் மாத்திரமல்ல, அதன் ஆசிரியர்கள், அதன் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள், பெற்றோர்கள், இறுதியாகத்தான் மாணவர்கள். முதலில் அதனுடைய தாய், தாய் முதல் பள்ளிக்கூடம் மட்டுமல்ல பல்கலைக்கழகம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 மாத புதல்வரையும் பாலை வழியில் தனித்து விட்டுவிட்டு வந்து விட்டார்கள். அவர்களது 7வது வயதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டதை தன்னுடைய அப்பொழுது திரும்பி சந்திக்க செல்கின்றார்கள். அதுவரை வளர்த்தது அந்த தாய். இப்பொழுது அந்த கதைகள் நமக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கு வருகின்றேன். இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு சென்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அதுபோக கஃபந்துர் மாதா தரா, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கொண்டேன், உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்கின்றார்கள். தாய் வளர்த்த பிள்ளை, நபியினுடைய கனவு இறை கட்டளை என்று அந்த குழந்தைக்கு தெரிகின்றது. தகப்பனார் வளர்க்கவில்லை, தாய்தான் முதல் பள்ளிக்கூடம். குழந்தை சொல்கின்றது, நபிக்கு வரக்கூடிய கனவு இறை கட்டளை என்று அந்த குழந்தை விளங்கி 7 வயது பாலகன் சொல்கின்றான் என்றால் அந்த குழந்தைக்கு அந்த அறிவை ஊட்டியது தாய். எனவே முதல் பள்ளிக்கூடம் தாய்தான். நீங்கள் ஏவப்பட்டதை நிறைவேற்றுங்கள் தந்தையே, நான் பொறுமையாக இருக்கின்றேன் என்று அந்த குழந்தை பதில் சொல்கின்றது என்றால், தந்தைக்கு எப்படி கட்டுப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, நபிக்கு வந்த கனவு இறை கட்டளை என்று விளங்கி அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் தானும் இருக்கின்றோம், அது மிக முக்கியமானது என்பதை தாய் ஊட்டி வளர்த்ததின் பக்குவம்தான் அது. எனவே முதல் பள்ளிக்கூடம் பெற்றோர்கள், முக்கியமாக தாய். ஷாஃபிமாம் அவர்கள் தந்தையை இழந்து 2 வயது குழந்தையை அந்த தாய் பலஸ்தீனத்திலிருந்து புறப்பட்டுக் கொண்டு, இந்த குழந்தையை நான் இமாமாக மாற்றுவேன் ஆக்குவேன் என்ற வைராக்கியத்தோடு தன்னுடைய வீடுகளையும் விற்றுக்கொண்டு மக்காவிற்கு புறப்பட்டு, 3-4 வயதில் அந்த குழந்தையை மதரசாவில் சேர்த்தபொழுது உஸ்தாது சொல்லிக் கொடுக்கின்றார்கள். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிக் கொடுத்ததுதான் தாமதம். 15 ஜுசுவை அந்த குழந்தை ஓதுகின்றது. உஸ்தாது கேட்டார், நீ மாணவனாக வந்தாயா அல்லது கற்பிக்க வந்தாயா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், என் தாய்க்கு 15 ஜுசு மனப்பாடம், என்னை பாலூட்டும் பொழுதும் கருவில் சுமந்த பொழுதும் அதை அவர்கள் திரும்ப திரும்ப ஓத கேட்டு கேட்டு அது எனக்கு மனப்பாடமாகிவிட்டது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிலளித்தார்கள். 7 வயதில் அவர்கள் குர்ஆனை மனனம் செய்தார்கள். அதுக்கு அடுத்த வயதில் குர்ஆனுடைய விளக்கத்தை பெற்றார்கள். அதுக்கடுத்த வயதில் ஹதீஸினுடைய விளக்கத்தை பெற்றார்கள். 13 வயதில் அவர்கள் முஃப்தியாக தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக ஆகினார்கள். 50,000 மாணவர்கள் 13 வயதுக்கு பாலகனுக்கு கீழே பாடம் பயின்றார்கள். சரித்திரத்திலே ஒரு பதிவுண்டும்,
பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன பூச்சி அவர்கள் பக்கத்தில் வந்து நின்றது. அவர்கள் தன்னுடைய தொப்பியை தூக்கி அந்த பூச்சியை வைத்து மூடி விளையாடி கொண்டிருந்தார்கள். 50,000 மாணவர்களும் பார்த்தார்கள். பெரும் பெரும் ஆட்கள். அவர்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நாம விளையாடிக்கிட்டு இருக்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், அசபியு சபியின் உலவுக்கான இபுனு நபியின் குழந்தை பருவம் குழந்தை பருவம் தான், அவர் நபியினுடைய மகனாக இருந்தாலும் சரியே என்று ஷாஃபி இமாம் சொன்னார்கள் என்றால் நமக்கு கருத்து அது அல்ல. 13 வயதில் 50,000 மாணவர்களுக்கு பாடம் பயிற்ற அளவிற்கு அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் என்றால் தாயின் வைராக்கியமும் தாயினும் அவர்கள் கர்ப்பகாலத்திலிருந்து அவர்கள் குர்ஆனோடு தொடர்பு கொண்டதின் காரணமாகத்தான். குர்ஆனோடு எந்த சமுதாயம் தொடர்போடு இருக்கின்றதோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் அவர்களை மேன்மைப்படுத்துவான், சிறப்படைய செய்வான். ஏனால் குர்ஆன் இந்த உலகத்தினுடைய பொருள் அல்ல, படைக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல. ஒரு பக்கம் நீங்கள் ஒரு நூலின் ஒரு நுனியை பிடித்திருக்கின்றீர்கள், மறுநுனியை அல்லாஹ் பிடித்திருக்கின்றான். எனவே மதரசாக்கள் ஆரம்பக்கூடிய இந்த சமயத்தில் இந்த குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் மீண்டும் ஒரு விழிப்புணர்வு ஊட்டுகின்றோம். உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக இருக்கும் பொழுது மக்காவினுடைய கவர்னர் சந்திக்க வருகின்றார். உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கின்றார்கள், யாரை உங்களுக்கு பிரதிநிதியாக வைத்து வந்தீர்கள் என்று சொன்ன பொழுது ஒரு அடிமையின் பெயரை சொல்கின்றார்கள் கவர்னர். உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடிமையை நீங்கள் பிரதிநிதியாக வைத்திருக்கின்றீர்களே, அவருக்கு எல்லாரும் கட்டுப்படுவார்களா என்று உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன பொழுது கவர்னர் சொல்கின்றார், அவர் குர்ஆனோடு தொடர்புள்ளவர், குர்ஆனை விளங்கியவர், குர்ஆனுடைய விளக்கத்தை பெற்றவர் என்று அடுக்கடுக்காக சொன்ன பொழுது உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், குர்ஆனால் ஒரு தகுதியில் குறைந்தவராக இருந்தாலும் குர்ஆனுடைய தொடர்பு அவரை தகுதிக்கு மேல அவருடைய உயர்த்தும், பதவியை உயர்த்தும், சிறப்படைய செய்யும். ஒரு அடிமை மக்காவின் கவர்னராக மாறியதற்கு தற்காலிகமான கவர்னராக மாறியார் என்றால் குர்ஆனுடைய தொடர்பு. மாவியார் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலில் செருப்பணிவதற்கு கூட வசதி இல்லாத நேரத்தில் வஹியை எழுதக்கூடிய பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைத்திருந்தார்கள். மன்னர் ஒருவர் இஸ்லாத்தை தழுவ வருகின்றார். மன்னரை கௌரவித்து அவரை மதீனாவின் எல்லை வரை வழி அனுப்புமாறு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திபுல் வஹியாக இருந்த முஆவியாவை ஏவுகின்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாலை சுடுமணலில் அந்த அரசரின் குதிரையோடு செல்கின்றார். காலணி இல்லை, கால் சுடுகின்றது, எனவே உங்களுடைய வாகனத்தில் என்னை ஏற்றிக்கொள்ளுங்கள் என்கின்றார். அரசர் புதிதாக இஸ்லாத்தை தழுவியதன் காரணமாக இன்னும் இஸ்லாமிய பண்பு அவரிடம் வரவில்லை, இந்த குதிரையில் அரசருக்கு பின்னால் இருப்பதற்கு நீ தகுதி இல்லாதவன் என்றார். உங்களுடைய காலணிகளையாவது தாருங்கள் என்றார். அதற்கும் அவர் சம்மதிக்கவில்லை. பெருமானாரின் கட்டளைவை காத்திபில் வகையாக இருந்த அபு முஆவியா அலி அல்லாஹு தாலான் அவர்கள் வழி அனுப்பிட்டு வந்துட்டார்கள். ஒரு நாள் காலம் வருகின்றது. இந்த உலகத்தில் சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் முஆவியா அலி அல்லாஹு தஆலா அவர்கள், வேறு யாரும் அல்ல. இந்த உலகத்தின் சரித்திரத்தில் சாம்ராஜ்யம் என்ற இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் முஆவியா அலி அல்லாஹு தஆலா அன்ஹு. அவருடைய ஆட்சியின் கீழ் அந்த அரசரும் இருக்கின்றார். ஒரு தேவைக்காக முஆவியா அலி அல்லாஹு தஆலா அன்ஹுவை சந்திக்க வருகின்றார். அன்றொரு நாள் தன்னுடைய குதிரையில் ஏற்றவில்லை, தன்னுடைய காலணியை தந்து உதவவில்லை என்றெல்லாம் மாவியா பழிக்கு பழி வாங்கவில்லை. வந்த நோக்கத்தை நிறைவு செய்து அவரை வழி அனுப்பி வைத்தார். சொல்ல வந்தது, குர்ஆனோடு தொடர்பு கொண்டிருக்குவோமேயானால் காலணி அணிவதற்கு கூட வசதி இல்லாத ஒருவரை சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக மாற்றியது இறை மறையினுடைய தொடர்பு. எனவே நமது பிள்ளைகளை நாளைய இந்த சமுதாயத்தின் தூண்களாக விளங்கக்கூடிய குழந்தைகளை மதரசாக்களில் சேர்த்து இபாதத்துகள் எப்படி செய்ய வேண்டும், பாவங்களிலிருந்து எப்படி தவிர்த்து நடந்து கொள்ள வேண்டும், வெறும் குர்ஆனை மாத்திரம் நாம் போதிப்பதல்ல.
ஜுரைஜ் என்று ஒருவர் ஒரு மலை உச்சியில் வணங்கிக் கொண்டிருந்தார். நஃபிலான வணக்கம். தாய் அழைக்கின்றார், ஆனால் அவர் செல்லவில்லை. மீண்டும் மறுநாள் தாய் அழைக்கின்றால் செல்லவில்லை. மீண்டும் மறுநாள் தாய் அழைக்கின்றால் செல்லவில்லை. எனவே தாய் கோபமற்று ஒரு விபச்சாரியின் முகத்தில் நீ விழிப்பாய், விழித்துத்தான் அதற்கு பிறகுதான் நீ மரணம் அடைவாய் என்று சொல்லிவிட்டாள். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தி அவளை அடைவதற்கு முயற்சி செய்து தோல்வியுற்றதின் காரணத்தினால் தான் பெற்ற குழந்தைக்கு அவர்தான் தகப்பன் என்று ஊரிலே சொல்லிவிட்ட பின்பு ஊர் மக்கள் அவர் வணங்கிக் கொண்டிருந்த குடிசையை அடித்து நொறுக்கி அவரை கீழே இழுத்து வருகின்றார்கள். அப்பொழுது ஜுரைஜ் அவர்கள் சிந்திக்கின்றார், இது தன்னுடைய தாயினுடைய ஒரு புத்துவா. அப்ப அந்த குழந்தையிடம் கேட்கின்றார், உன்னுடைய தாய் யார் என்று சொன்ன பொழுது அது ஒரு ஆட்டி அடையினை காட்டியது. நாம் சொல்ல வரக்கூடிய கருத்து அதற்கு வந்து அந்த மக்கள் அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவருடைய தொழும் ஸ்தலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், நஃபிலான வணக்கம் வணங்கும் பொழுது தாய் அழைத்தால் செல்லலாம் என்ற மார்க்க அறிவு இருந்தால் அவருக்கு இந்த இழிநிலை ஏற்பட்டிருக்காது. நஃபிலான உபரியான வணக்கங்கள் வணங்கும் பொழுது தாய் அழைத்தால் செல்லலாம். ஏதோ ஒரு அவசியத்திற்கு அத்தியாவசியத்திற்காக தாய் அழைத்திருப்பாள். ஆனால் ஃபர்லான வணக்கம் அல்ல, ஃபர்லான ரவாத்திபான சுன்னத்துக்கள் அல்ல, உபரியான நஃபிலான வணக்கங்கள் வணங்கும் பொழுது தாய் அழைத்தால் செல்லலாம் என்ற மார்க்க அறிவு இருந்திருந்தால் இத்தகைய அவமானத்தையும் சங்கடத்தையும் அவர் சந்திக்க தேவையில்லை. எனவே மார்க்க அறிவு முக்கியம். ஒரு ஆலிம் ஒருவர் தூங்குகின்றார், மார்க்க அறிவு இல்லாதவர் ஒருவர் தொழுகின்றார் என்றால் ஷைத்தான் யாரை கெடுப்பான்? தொழக்கூடியவனை கெடுக்க மாட்டான், ஆலிமை உறங்க வைத்துக் கொண்டிருப்பார். ஏனென்றால் இவர் எழுந்தால் அவன் தவறாக தொழுகின்றான் என்று அவனை திருத்தி விடுவார். அவன் ஏற்கனவே கார் ஓட்ட தெரியாமல் கார் ஓட்டின மாதிரி தான் அவன் தொழுதுகிட்டு இருக்கிறான். எனவே அவனை கெடுக்க தேவையில்லை, இந்த ஆலிமை தூங்க வைப்போம் என்று. ஆலிமை அதாவது தொழுவை கற்றுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஞானம் பெற்றவர். எதையெல்லாம் எந்த விஷயத்தில் எல்லாம் ஒருவர் தெரிந்திருக்கின்றாரோ அந்த விஷயத்தில் அவர் ஆலிம்தான். எனவே நமது குழந்தைகள் இந்த உலகத்திலே கல்வி என்பது இஸ்லாமிய கல்விதான், மற்றவைகள் எல்லாம் கலைகள், யூகத்தின் அடிப்படையில் உள்ளவை, அதை படிக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. இந்த உலகத்தின் தேவைக்காக படித்துக் கொள்ளலாமே தவிர எந்த அறிவு அல்லாஹ்வையும் ஆகிரத்தையும் அடைவதற்கான ஞானத்தை நமக்கு தருகின்றதோ அதுதான் அறிவு. அல் இல்மு நூருன், கல்வி என்பது ஒளி. எந்த மற்ற இஸ்லாமிய சம்பந்தப்படாத மற்ற கலைக்கூடங்கள் எந்த கலைக்கூடங்களும் ஒழுக்கத்தை சொல்லித் தருவதில்லை. இஸ்லாமிய கல்வி கலாச்சாலைகள் தான் ஒழுக்கத்தை சொல்லித் தருகின்றன. நீ நகம் களைந்தாயா, முடி வெட்டினாயா என்று எந்த காலேஜில் கேட்கிறாங்க? அவன் எப்படி வெட்டிட்டு போனாலும் சரி, அவனுடைய கல்லூரி பேரை அவன் தக்க வைத்துக் கொள்வதற்கு அந்த மாணவன் நிறைந்த மார்க் எடுக்க வேண்டும், அவ்வளவுதான். அமெரிக்காவில் சிறந்த படிப்பான படிப்புகளை படித்தவர்களை பார்த்து தேடி போய் பார்த்து அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். அதுக்கு ஜிஆர்சிஓ என்ற ஒரு பேர் என்ற ஞாபகம். அப்படிப்பட்ட சிறந்த படிப்பு படித்தவர்கள் ஒழுக்க வீழ்ச்சியின் காரணமாக அதில் காணாமல் போய்விட்டார். எனவே ஒழுக்கத்தையும் சேர்த்து பயிலக்கூடியது இஸ்லாமிய கல்விதான். எந்த கல்வி இம்மையை நோக்கமாக கொண்டு கற்கப்படுகின்றதோ அவர்கள் நரகவாதி. எனவே நாம் இம்மையை பற்றி கல்வி கற்றாலும் கூட மறுமைக்கான கல்வியையும் நாம் இந்த மதரசாக்களில் சேர்த்து நாம் பயிற்று கொள்வோமேயானால் அந்த ஹதீஸினுடைய சாபத்திலிருந்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நாம் தற்காத்துக் கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒன்று நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக இரு, அல்லது கற்பவனாக இரு, அல்லது அதை செவிமடுப்பவனாக இரு, அல்லது அதற்கு உதவி செய்வனவாக இரு, ஐந்தாம் படையாக ஐந்தாம் நபராக ஆகிவிடாதே.
كن عالما او متعلما او مستمعا او محبا ولا تكن خامسا ஐந்தாவதாக ஆளாக ஆகிவிடாதே. இனி நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் இந்த உலகத்தினுடைய படிப்பை பற்றி நாளை மறுமையில் நமக்கு கேட்கப்பட போவதில்லை. ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் குர்ஆன் வந்து சொல்லும், இவர் தன்னுடைய மகனை ஓத வைத்தார், இவர் ஆலிமாக்கினார், ஹாபிஸ் ஆக்கினார், தந்தைக்கும் ஆடை அணிவி, இந்த குழந்தைக்கும் ஆடை அணிவி என்று. பிறந்த மேனியாக இருக்கக்கூடியவர்களுக்கு குர்ஆனின் காரணமாக குர்ஆனுடைய சிபாரிசை அல்லாஹ் ஏற்று அந்த குழந்தைக்கும் ஆடை அணிவிக்கப்படும், தந்தைக்கும் ஆடையும் கிரீடமும் அணிவிக்கப்படும். ஔரங்கசீப் தன்னுடைய தந்தை ஜெயில் இருக்கக்கூடிய ஷாஜஹானை பார்த்து தன்னுடைய மகன் குர்ஆனை ஹாபிஸ் ஆகிவிட்டான் என்று, தந்தையை அவர் ஜெயிலில் வைத்திருந்தாலும் கூட தந்தைக்குரிய மரியாதையை அவர் செய்து கொண்டிருந்தார், தன்னுடைய குழந்தை ஹாபிஸ் ஆகிவிட்டது என்று தந்தையிடம் போய் சொல்லி துவா செய்து வரதுக்காண்டி சென்ற பொழுது சொன்ன பொழுது ஷாஜஹான் கண்ணீர் விட்டு அழுதார். ஏன் அழுகின்றீர்கள், இது நல்ல விஷயம்தானே என்று சொன்ன பொழுது, இல்லை, இந்த குழந்தையின் காரணமாக உனக்கு நாளை மறுமையிலே கிரீடம் அணிவிக்கப்படும், நான் உன்னை ஹாபிஸாக ஆக்காமல் உன்னை நான் அதில் தேர்வு செய்யாமல் விட்டுவிட்டேனே, எனக்கு அந்த கிரீடம் மறுமையில் கிடைக்காதே என்றார். மூன்று மாதத்தில் ஔரங்கசீப் தந்தையிடம் சென்று, தந்தையே உங்களுக்கும் கிரீடம் அணிவிக்கப்படும், நான் குர்ஆனை மனப்பாடம் செய்து விட்டேன் என்று சொன்னதாக வரலாற்று பதிவை நாம் பார்க்கின்றோம். எனவே குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கும் அந்த குர்ஆன் வழி நடப்பதற்கும் குழந்தைக்கு பயிற்சி வைக்கக்கூடிய முதலிடம் தாய்க்கு உண்டு, அதற்கப்புறம் தந்தைக்கு உண்டு, அதற்கப்புறம் ஆசிரியருக்கு உண்டு, மொஹல்லாவாசிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கின்றது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் நினைவு செலுத்துகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் பாக்கியாக இருக்கக்கூடிய, மிச்சமாக இருக்கக்கூடிய, உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மொஜிசா குர்ஆன். எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட மொஜிசாக்கள் அந்தந்த காலத்தில் முடிவடைந்து விட்டன. மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கம்பு முடிவடைந்து விட்டது. இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டன. எனக்கு கொடுக்கப்பட்ட மொஜிசாக்களில் மிகச்சிறந்தது அல் குர்ஆன். அது பாக்கியாவே இருக்கும், இப்பொழுதும் அது வேலை செய்கின்றது. அதை ஓதக்கூடிய விதத்தில் ஓதினால் எதிரிகளையும் கூட, உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததின் காரணமாக இஸ்லாத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது என்பது உண்மைதான். ஆனால் அந்த உமரை புரட்டி போட்டது குர்ஆனுடைய வசனம் தானே. எதிரியாக இருந்தாலும் கூட அவர்கள் காதில் விழுந்த அந்த இறை வசனம் அவரையே மாற்றி போட்டது என்றால் குர்ஆனுடைய மாண்பு காதில் கேட்டாலும் அது வேலை செய்யும். ஏனென்றால் அது படைத்தவனுடைய வார்த்தை, படைக்கப்பட்ட வார்த்தை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த படையை அனுப்பினாலும் யார் இதில் அதிக குர்ஆனை தெரிந்தவர் என்று கேட்டு அவர்களின் கையில் தான் படையின் கொடியை கொடுப்பார்கள். உமர் அலி அல்லாஹ் தாலா அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் தாலா இருக்கும் பொழுது அந்த படையிலே சூரத்தில் பக்ராவை மனனம் செய்த சிறு வயது உள்ள ஒருவரைத்தான், அதாவது போருக்கு தகுதியான சிறுவர், அவர் சூரத்தில் பக்ராவை மனனம் செய்தனால் அவரிடம்தான் கொடி கொடுக்கப்பட்டது. அவருக்கு கீழ்தான் அபுபக்கர் சித்திக், உமர் அலி அல்லாஹ் தாலா அவர்களெல்லாம் அதற்கு பின்னால் அவரினுடைய ஆளுமைக்கு கீழே அந்த அணியிலே புறப்பட்ட சரித்திரத்தை பார்க்கின்றோம். ஷஹீதாக்கப்பட்டவர்களை ஒரே குழியில் அடக்கப்படும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிப்பார்கள், இதில் யார் அதிக குர்ஆனை மனனம் செய்தவர், அதிகம் குர்ஆனை பற்றி உண்டான ஞானம் உள்ளவர் என்று கேட்டு அவருக்கு முதலிடம் கொடுப்பார்கள். ஷஹீத் என்பதே மிக பிரம்மாண்டமான ஒரு அந்தஸ்து. அதிலேயும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அடக்குவதில் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்றால் குர்ஆனுடைய தொடர்பு எதுவரைக்கும் நமக்கு இருக்குமோ அதுவரைக்கும் இந்த சமுதாயத்தை யாராலும் அசைக்க முடியாது.
மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், சொன்ன பதிவை நான் பார்த்தேன். 900 ஆண்டு ஸ்பெயின் இஸ்லாமியருடைய ஆட்சியில் இருந்தது. ஒற்றன் வந்து வேவு பார்க்கின்றான் ஆட்சியை, இவர்களை பிடிப்பதற்கும் அந்த நாட்டை அழிப்பதற்கும். அவன் பதில் கொடுக்கின்றான் தன்னுடைய தலைவர்களுக்கு, இந்த மக்களும் இளைஞர்களும் சிறுவர்களும் குர்ஆனோடு தொடர்பு கொண்டிருக்கின்றார்கள், குர்ஆனுடைய தொடர்பு வலுப்பமாக இருக்கின்றது, எனவே இவர்களை இப்பொழுது அழிக்க முடியாது என்று 20 வருடங்கள் கழித்து மறுபடியும் அவன் செய்தி அனுப்புகின்றான். சுருக்கமாகத்தான் சொல்கின்றேன், ஏனென்றால் பல நிகழ்வுகளில் இதை சொல்லி இருக்கின்றேன். 20 வருடங்கள் கழித்து மறுபடி தகவல் அனுப்புகின்றான், குர்ஆனுடைய தொடர்பு இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் இல்லாமல் போய்விட்டது, இனி இவர்களை தகர்க்கலாம். மாற்றான் விளைந்து வைத்திருக்கின்றான், குர்ஆனோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடியவர்களை நாம் தகர்க்க முடியாது என்று மாற்று மதத்தவன் விளங்கி வைத்திருக்கின்றான். இந்திய சுதந்திர வரலாற்றில் கூட ஆங்கிலேயர்கள் மதரசாக்களின் மாணவர்களை சுட்டுக் கொண்டார்கள், ஆசிரியர்களை சுட்டுக் கொண்டார்கள், சரித்திர பதிவு. ஏனென்றால் ஆன்ம பலத்தை, சுதந்திர தாகத்தின் ஆன்ம பலத்தை ஊட்டுவது இந்த மார்க்க அறிஞர்கள் தான், மாணவர்கள் தான் என்று மாற்று மதத்தவன் விளங்கி வைத்திருக்கின்றான். அந்த ஆன்ம பலத்தை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தப்பத் எதா என்று சூரா அருளப்பட்ட பொழுது, அபூ லஹபினுடைய மனைவி அர்வா, அவள் ஆத்திரமுற்று ஒரு பாறையை தூக்கிக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் காபத்துல்லாவிலே வீற்றிருக்கின்றார்கள். பெருமானாரின் தலை மீது போடுவதற்காக அவள் ஒரு கல்லை தூக்கிக் கொண்டு வருகின்றாள். ஏனென்றால் தன்னையும் தன்னுடைய கணவரையும் சபித்து வசனம் இறங்கிவிட்டதே என்று. அவர் வருவதை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரிடம் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், இவள் ஒரு பாறையை தூக்கிக் கொண்டு வருகின்றாள், அவர்கள் அமைதிப்படுத்தி நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று விட்டார்கள். அவள் கிட்டே வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் கேட்கின்றாள், உன் அருகிலேயே முஹம்மது இருந்தாரே, அவரே எங்கே என்று. அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலல்லாஹ் அபூபக்கர் சித்திக் அவர்கள் அருகாமையில் தான் இருக்கின்றார்கள், அவர்கள் கண்ணுக்கு தெரியவில்லை, உன் பக்கத்திலே முகமது இருந்தாரே எங்கே என்று. அபூபக்கர் சித்திக் உண்மையின் உறைவிடம் அல்லவா, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் அறிவார்கள் என்று சொல்லிவிட்டார். அந்த கல்ல வெக்கல போட்டு போயிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா பனி இஸ்ராயலுடைய ஒரு ஆயத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள். குர்ஆனை யார் ஓதுவார்களோ அவர்களுக்கும் மாற்று மத எதிரிகளுக்கும் மத்தியில் நாம் ஒரு திரையை அமைப்போம் என்று அந்த வசனம் வருகின்றது. அப்ப மாற்று மதத்தில் நம்ம மீது குரோதம் கொண்டவர்களுடைய பகைமையும் அவருடைய அவர்கள் விளைவிக்கக்கூடிய சங்கடத்திலிருந்தும் நமக்கு தற்காப்பு தருவது நாம் குர்ஆனோடு தொடர்பு கொண்டால் அந்த அது குர்ஆனுடைய வசனம். எனவே அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். குர்ஆனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். நமது பிள்ளைகளை அதில் நாம் எந்த அளவிற்கு அதற்கு ஆர்வமூட்டி அந்த கல்வியை தொடர்வதற்கும், இந்த உலகத்தினுடைய கல்விக்கு எப்படி முக்கியமோ, இந்த உலகத்தினுடைய கல்வி மேலாடை என்றால் மார்க்க கல்வி கீழாடை கட்டாயமாக வேண்டும். அதை படிப்பதற்கும் உண்டான மதரசாக்கள் திறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை ஆர்வமாக மதரசாக்களில் சேர்த்து, சிறுவர்களை மக்தபு மதரசாக்களிலும், பெரியவர்களை அல்லது இளைஞர்களை பெண்கள் மதரசாக்களிலும் சேர்த்து கல்வி பருக்கு, கல்வி ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரியவில்லை. அல்லாஹ் தன் திருக்குர்ஆனிலே சொன்னான், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லாதீர்கள், இஸ்லாம் ஆகிவிட்டோம் என்னா சொல்லுங்க அப்படிங்கிறான். அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, ரசூல் என்றால் யார், நபி என்றால் யார். வாரம் ஒரு முறை பெரியவர்களுக்கும் நாங்கள் கற்றுத்தருகிறோம் என்று அறைகோல் விடுகின்றேன், யாரும் வரவில்லை. மார்க்கத்தை கற்று முடித்து விட்டோம் என்ற எந்த அறிஞரும் சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு முந்திய அறிவும் எனக்கு கொடுக்கப்பட்டது, பிந்திய அறிவும் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்ன நபி, ரப்பி ஸிதனி இல்மா, எனது கல்வி ஞானத்தை பெருக்குவாயாக என்று கேட்டால்,
மார்க்க அறிவு முற்று பெறாது. குர்ஆனுடைய கருத்துக்களையும் இந்த உலகத்தினுடைய மரங்களையும் கடல்களையும் மையாக்கி எழுதிக்கொண்டே போனாலும் உடைய விளக்கங்கள் வந்து கொண்டே இருக்கும். காலத்திற்கேற்ப அது அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கின்றது. எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு வல்லமை குர்ஆன் அரபி மொழிக்கு உண்டு. மற்ற மொழிகள் எல்லாம் மாற்றச் சிதைவுக்கு உண்டாகிட்டன. பழைய கல்வெட்டு தமிழ் எழுத்துக்களை நீங்கள் படிக்க முடியாது. எழுத்து மாற்றங்கள் அன்று எப்படி இருந்ததோ அரபி அதே மாதிரி தானே இப்பொழுதும் இருக்கிறது. ஆங்கிலத்திலும் கூட சுமால் லெட்டருக்கு வேற உருவம், கேபிட்டல் லெட்டருக்கு வேற உருவம். அதனால அரபி அப்படி அல்ல. பலவிதமான ஞானங்களையும் பலவிதமான பொக்கிஷங்களையும் கருத்துக்களையும் அதிலிருந்து எடுத்துக்கொண்டே இருக்கலாம். குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் திக்கி திக்கி ஓதினாலும் கூட நன்மை கிடைக்கும், பார்ப்பதனாலேயே நன்மை கிடைக்கும் என்பது குர்ஆன். எனவே இந்த சூழலில் இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை நம்முடைய மதரசா திறக்க இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பமாக கொண்டு வந்து மதரசாக்களில் சேர்த்து குர்ஆனை பயிற்பதற்கும், குர்ஆனின் மூலமாக அவர்கள் ஒழுக்கத்தை பெறுகின்றார்கள், அமல்கள் செய்வதற்குண்டான விஷயங்களை அவர்கள் தெரிகின்றார்கள். நாளைய சமுதாயம் செழுமையாகும் செம்மையாகும். நாளைய தலைவர்கள் அவர்கள்தான். எனவே அதிலே ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகின்றேன். தாய்மார்களும் பெற்றோர்களும் குழந்தை மார்க்க கல்வியில் எந்த அளவிற்கு முன்னேறிக்கொண்டிருக்கின்றது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அப்படி உள்ளவர்கள்தான், அந்த தாய் கவனிக்கும் பொழுதுதான் அந்த குழந்தை செம்மையடையும். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாய் தன்னுடைய குழந்தையை அல்லாஹ்வின் உத்தரவுப்படி அவர்கள் பெட்டியில் வைத்து விட்டு விட்டார்கள். வளர்த்தது ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா. அவர்கள் ஈமான்தாரியாக இருந்தார். இதே போன்று இன்னொரு குழந்தை வளர்க்கப்பட்டது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அங்கு தாய் இல்லை, அந்த குழந்தை சாமிரியாக போய்விட்டது. ஃபிரௌனுடைய அரண்மனையில் வளர்ந்த ஆசியா அம்மா வளர்த்த தாய் முர்சலான நபியாக ஆகிவிட்டது. காரணம், தாய் செம்மையாக இருந்தால் குழந்தையை செம்மையாக்க முடியும், சீராக்க முடியும், ஒழுக்க மேம்பாட்டோடு வளர்க்க முடியும் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபியின் பணியை அல்லாஹ் வரிசைப்படுத்தும் பொழுது, நபியினுடைய பணி என்ன? லக்கத் மன்னல்லாஹு யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹுனுடைய வசனங்களை அவர்கள் ஓதி காட்டி அதனுடைய விளக்கங்களை சொல்வார்கள் என்பதுதான் நபியின் பணி. அந்த நபியின் பணியை தான் அவர்களுடைய நாய்பாக உஸ்தாதுமார்கள் இன்று உலகமெங்கும் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ் நமக்கு அனுப்பிய அந்த மெசேஜை, நமக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜில் தொழுகையின் சஃபில் இருந்தால் கூட தெரியாம பார்த்து என்ன மெசேஜ் வந்திருக்கு என்று பார்த்து தொடர்ந்து பார்த்தது பிறகுதான் அவங்களுக்கு நிம்மதி வருது. 1400 ஆண்டு காலமாக அல்லாஹ் நமக்கு அனுப்பிய மெசேஜ் அதில் என்ன இருக்கின்றது, அல்லாஹ் என்ன சொல்கின்றான் என்பதை விளங்குவதற்கு ஆர்வம் இருந்தால் விளக்கம் அளிப்பவரை அல்லாஹ் தருவான். ஆர்வம் மட்டும் உங்களுக்கு வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தன் திருமறையில் அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், அல்லாஹ் தான் கற்றுக் கொடுக்கிறான் உங்களுக்கு. அதற்குரிய ஆள் உங்களுக்கு உடனே சேர்த்துருவான். பாத்திரம் சரியாக இருக்க வேண்டும். பாத்திரம் சரியாக இருந்தால் அதற்குரிய பானத்தை அதில் நிரப்பப்படும். எனவே நீங்கள் இதில் ஆர்வமாக இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா ஒழுக்க வீழ்ச்சியில் இருந்த நேரத்தில் தான் வஹி இறங்கியது. ஒற்றுமை இல்லாத நேரத்தில் தான் வஹி இறங்கியது. ஒருவருக்கொரு யுத்தம் செய்து கொண்ட நேரத்தில் தான் வஹி இறங்கியது. திருமணமும் திருமணம் அல்லாத உறவும் ஒன்றாக இருந்த நேரத்தில் தான் முதல் வசனம் இறங்கியது. தௌஹீதை பற்றி முதல் வசனம் பேசவில்லை, ஒழுக்கத்தை பற்றி பேசவில்லை, ஒற்றுமையை பற்றி பேசவில்லை. இயக்குறா படியுங்கள். அப்ப மார்க்க விஷயத்தை படித்தால் இவை அத்தனையும் அதன் பின்னணியில் வந்துவிடும். அதைத்தான் குர்ஆன் பேசுகின்றது.
வசனத்தின் முதல் தொடக்கமே நமக்கு படியுங்கள் என்றால், அப்போ அந்த ஒழுக்க விழுமியங்களோடு உண்டான கல்வி நாம் சொன்ன அத்தனை விஷயங்களையும் அதற்கு பின்னால் வந்துவிடும். எனவே இது மதரசாக்களில் சேர்க்கப்படக்கூடிய ஒரு பருவகாலமாக இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து அவர்களை செம்மையாக்குவதற்கு மதரசாக்களில் சேர்த்து பிள்ளைகளை எதிர்காலத்தினுடைய ஒரு மறுமலர்ச்சியும் இஸ்லாமிய விழிப்புணர்ச்சியும் அமல்களினுடைய ஒழுக்கங்களையும் தெரிந்த பிள்ளைகளாக மாற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அதற்கான முயற்சியை மேற்கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.